வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வஞ்சர மீன் தலை வாழைலாம் வச்சு தான் மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி கழுவி வச்சுருக்க வஞ்சர மீன், ரெண்டு நறுக்கி ஆனியன், ஒரு ரெண்டு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை சாப்பும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒரு சும்மா அப்படி நசுக்கியும் வச்சுக்கலாம். பூண்டு, நாலு பச்சை மிளகாய், தாளிப்பதற்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கோம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஊற வச்ச புளி, ஒரு லெமன் சைஸ் புளி தான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். மூணு தக்காளியை நம்ம குறகுறன்னு அரைச்சிக்கலாம். ஒன்றும் பாத்தீமா, எண்ணெயும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி ஒன்றும் பாத்தீமா அரைச்சிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம், அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றுங்க, நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். வெந்தயமும் கடுகும் போட்டு பொரிச்சிக்கலாம். பொரியல் கடுகும் வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம நறுக்கி பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து நறுக்கி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம் உப்பு நல்லா வதங்கி வரட்டும், நம்ம நார்மலாக வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு சின்ன குறிப்பு சொல்ல, நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சீக்கிரமாக ஆடணும்னா கொஞ்சமாக சாம்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் வெங்காயத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வீடு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ எல்லாத்தையும் ஒன்றும் அடுக்கிடுங்க, பச்சை வாடை போகிற அளவுக்கு அடுக்குங்க. அது நல்லா அடைஞ்சிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளிச்சாறு நல்லா கொதிக்கட்டும், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன் உப்பு காரெலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டான நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதாவது மீன் இன்னும் போடல, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுட்டு மீனை போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க விடாதீங்க, கொஞ்சமாக மீனை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லா மீன் துண்டுக்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்பவும் டேஸ்டான சுவையான வஞ்சரம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். மீன் எப்போவுமே ரொம்ப போட்டு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே மீன் குக் ஆகிடும் நம்மளுடைய ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ நான் கொஞ்சமாக இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், நல்ல கமகமான இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டான நம்மளுடைய வஞ்சன மீன் குழம்பு. மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். சூப்பரான நம்மளுடைய வஞ்சன மீன் குழம்பு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.